இப்போ நம்ம சிம்பிளான ரொம்ப ஈஸியாக செய்கிற பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தேவை. இதுக்கு 10-15 பல் பூண்டு இருந்தால் போதும், 2 தக்காளி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இந்த பூண்டு, தக்காளி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா இது பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். சட்னி ரெடி. இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் அது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட அந்த அரைச்சி வச்ச சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் தண்ணியும் அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ சட்னி நல்லா கொதிச்சு நம்ம ஊற்றின தண்ணிலாம் வற்றி கெட்டி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான பூண்டு சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.